ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் ஜிடிஎன் நேர்களே, இன்று நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி ஊடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்றும் நாம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகையை முதலாவதாக எடுத்துக்கொள்ளலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக இலங்கை மனித உரிமை மீறல் குறித்து ஆராய ஜெனீவாவில் விசேட மாநாடு எதிர்வரும் 8ஆம் 9ஆம் தேதிகளில் நடைபெறும் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை உதயன் வெளியிட்டுள்ளது. இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் குறித்து சர்வதேச நாடுகள் கடுமையான தொடர் விமர்சனங்களை முன்வைத்து வரும் தற்போதைய சூழ்நிலையில் அது குறித்து ஆராய்வதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவின் ஓர் அமைப்பான சித்திரவதைகளுக்கு எதிரான குழு எதிர்வரும் 8ஆம் 9ஆம் தேதிகளில் ஜெனீவாவில் அவசரமாக கூடவிருக்கிறது. இலங்கை மனித உரிமை மீறல்கள் குறித்து ஏற்கனவே ஆராய்ந்திருக்கும் இந்த குழு இது குறித்தான சிபாரிசுகளை கடந்த காலங்களில் இலங்கையிடம் கொடுத்திருந்தது. அப்போது அந்த சிபாரிசுகளை இலங்கை அரசால் கிரமமாக அமுல்படுத்தப்பட்டுள்ளதா என்பது பற்றி இந்த குழு இதன்போது ஆராயும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் மனித உரிமைகள் மேம்பாட்டில் ஆரோக்கியமான நிலைமை இல்லை என உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மனித உரிமை ஆர்வலர்களும் அமைப்புகளும் செய்துள்ள முறைப்பாடுகளையும் சித்திரவதைகளுக்கு எதிரான குழு இந்த முறை விரிவாக ஆராயவிருக்கிறது. அதேவேளை மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இலங்கை அரசு ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு வழங்கியிருக்கும் விளக்கமும் இந்த கூட்டத்தின் போது தீவிரமாக ஆராயப்பட உள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து சர்வதேச மன்னிப்பு சபை, ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு, சர்வதேச ஜூரிகளுக்கான ஆணைக்குழு, இலங்கை அரசு சார்பற்ற அமைப்புகளின் கூட்டமைப்பு உட்பட நிர்வாகங்கள் செய்திருக்கும் விமர்சனங்களும் இந்த கூட்டத்தின் போது விரிவாக ஆராயப்பட உள்ளதாக உதயன் தனது பிரதான செய்தியில் தெரிவித்துள்ளது. உதயனின் இன்னும் ஒரு செய்தியாக, முன்னாள் பிரதம நீதியரசரையும் சிறைக்குள் தள்ள அரசு முயற்சி, சரத் பொன்சேகா குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தின் சில்பாவையும் தன்னை போன்றே கூட்டுக்குள் தள்ள அரசு சூழ்ச்சி செய்து வருகிறது என வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா குற்றஞ்சாட்டியுள்ளார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித்தர் அங்கே பண்டாரா நேற்று முன்தினம் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிட்டார். இதன்போதே சரத் பொன்சேகா மேற்கொண்ட குற்றச்சாட்டை முன்வைத்தார் என பாலித்த ரங்கே பண்டார நேற்று உதயனுக்கு தெரிவித்தார். நீதிமன்றம் எவ்வித தலையீடுமின்றி சுதந்திரமாக செயற்படும் என்றால் வெள்ளைக்கொடி வழக்கு தீர்ப்பு வழங்கப்படும் நித்தினமான எதிர்வரும் 18ஆம் தேதி நிச்சயம் தனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சரத் பொன்சேகா தெரிவித்தார் என ரங்கே பண்டார மேலும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச மட்டத்தில் இலங்கை அரசு மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தின் சில்வாவை பழிவாங்குவதற்கு அரசு முயற்சித்து வருகின்றமை இலங்கை மீதுள்ள சர்வதேசத்தின் அதிருப்தியை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. பெருந்தொகையிலான நிதியை செலவிட்டு அமைக்கப்பட்ட நுரைச்சோலை அனல் மின் நிலையத்திற்காக இன்று எரிபொருள் வீண் விரயம் செய்யும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் முன்னாள் பிரதம நீதியரசர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தி வருகிறது அரசு. சிறந்த பிரதம நீதியரசர் என்ற சான்றிதழ் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தின் சில்வாவிற்கு வழங்கப்பட்டது. இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசு சரத்தின் சில்வாவிற்கு எதிராக நாடாளுமன்றத்தின் ஊடாக தெரிவுக்குழு ஒன்றை அமைக்க தீவிரமாக செயற்பட்டு வருகிறது. அரசுக்கு சவாலாக இருந்த என்னை சிறையில் அடைத்தது போல் முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தின் சில்வாவையும் சிறையில் தள்ள அரசு முயற்சி செய்து வருகிறது. இவ்வாறு முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தன்னிடம் தெரிவித்ததாக பாலித்த ரங்கே பண்டார குறிப்பிட்டுள்ளார். உதயனின் இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக, குடாநாட்டில் பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் கட்டுப்படுத்தப்படும் பதில் பிரதி பொலிஸ்மா அதிபர் உறுதிமொழி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. யாழ் மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகளை ஒரு மாத காலத்திற்குள் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ் மாவட்ட பதில் பிரதி பொலிஸ்மா அதிபர் டி இந்திரன் தெரிவித்ததாக அரச அதிபர் இமல்டா சுகுமார் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்ட அரச அதிபருக்கும் யாழ் மாவட்டத்திற்கு புதிதாக வந்துள்ள பதில் பிரதி பொலிஸ்மா அதிபர் டி இந்திரனுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நேற்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதன் போதே மேற்கண்ட உறுதிமொழி வழங்கப்பட்டதாக யாழ் மாவட்ட அரச அதிபர் தெரிவித்துள்ளார். இதனைத் தவிர இன்னும் ஒரு செய்தியாக, தேச வளமை சட்டத்தை உடன் ரத்து செய்யுங்கள் மேதானந்த தேரர் கோரிக்கை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது.
தற்போது நடைமுறையில் இருக்கும் தேசவாழமை சட்டத்தை உடன் ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்த ஜாத்திக ஹெலோரமையவின் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாவில மேதானந்த தேரர் வடக்கில் இன்று ஏற்பட்டுள்ள காணி பிரச்சனைகளுக்கு இந்த சட்டம் மூலமே மூல காரணம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்டத்தை ரத்து செய்வதன் மூலம் இலங்கை நாட்டில் உள்ள நாம் அனைவரதும் காணி பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், இந்த நாட்டில் தமிழ் முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழ்ந்தாலும் சிங்கள மக்களே பெரும்பான்மையின மக்களாக உள்ளனர். நாம் அனைவரும் இலங்கை பிரஜைகளே. வடக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களே சேர்ந்து வாழ்கின்றனர். இதனால் அந்த மாகாணத்தில் உள்ள காணிகள் அனைத்தும் வடக்கு மக்களுக்கே சொந்தம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட சிலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். இது தவறானதாகும். ஏனென்றால் எமது பகுதியில் தமிழ் மக்களும் வாழ்கின்றனர். அங்கு சிங்களவர்களின் காணிகளை பிடித்துக் கொண்டு தமிழர்களும் தமிழர்களது காணிகளை கட்டிப்பிடித்துக் கொண்டு சிங்களவர்களும் பேசுவதில்லை, போராடவும் மாட்டார்கள். எனினும் வடக்கில் அனைத்து வளங்களும் தமிழ் மக்களுக்கு மட்டும் என்று சிலர் நினைக்கின்றனர். அவ்வாறு நாங்களும் நினைத்தால் எங்களது பிரதேசத்தில் உள்ள தமிழ் மக்கள் எங்கே போவார்கள்? நாங்கள் அப்படி செய்வதும் இல்லை என எல்லாவல மேதானந்த தேரர் மேலும் தெரிவித்துள்ளார். இதனை தவிர உதயனின் இன்னும் ஒரு செய்தியாக, புலிகளின் சொத்துக்களை கைப்பற்ற சட்டம் தேவை, ரணில் கோரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளுக்கு சொந்தமான சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று அரசிடம் எதிர்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்த ஐக்கிய லக்வனிதாவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஓட்டோ உரிமையாளர்களின் மனைவிமாருக்கான செயல் அமர்வு நேற்று சிரிக்கொத்தவில் நடைபெற்றது. இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், கேபி என்றழைக்கப்படும் குமரன் பத்மநாதனுக்கு 60 கோடி அமெரிக்க டாலர் சொத்து உள்ளது என்றும், விடுதலை புலிகளுக்கு சொந்தமான பெட்ரோல் நிலையங்களும் கப்பல்களும் உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியையே இன்றைய தினம் வீரகேசரியும் தனது பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. வன்னியில் கொள்ளையிடப்பட்ட சொத்துக்கள் மீளவும் மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும், ரணில் கோரிக்கை, மக்கள் அவலப்படுவதாகவும் விசனம் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை வீரகேசரி வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியை நாம் ஏற்கனவே உதயன் பத்திரிகையில் பார்த்துவிட்டதால், மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட ரஷ்யா இலங்கைக்கு உதவி புரியும், தூதுவர் விளாடிமிர் மிக்கலோ கூறுகிறார் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட ரஷ்யா தொடர்ந்தும் இலங்கைக்கு உதவும், யுத்தம் முடிவுக்கு கொண்டு வர எந்த அளவு அர்ப்பணிப்புடன் ரஷ்யா உதவி ஒத்தாசைகளை வழங்கியதோ அதேபோன்று பொருளாதார அபிவிருத்திகளிலும் இலங்கையுடன் ரஷ்யா வெளிப்படை தன்மையுடன் செயற்படும் என்று இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் விளாடிமிர் பி மிக்கலோ குறிப்பிட்டுள்ளார். கடந்த பல ஆண்டு காலமாகவே ரஷ்யா மற்றும் இலங்கைக்கு இடையிலான நட்புறவு சிறிதளவில் காணப்பட்டது. இரு நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர நடவடிக்கைகளும் வரவேற்கப்பட வேண்டிய நிலையிலேயே இருந்தது. எனவே இந்த உறவு மேலும் வலுப்பெற ரஷ்யா பரந்தளவில் இலங்கையுடன் ஒன்றிணைந்து செயற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு அமைச்சில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ரஷ்ய தூதுவர் விளாடிமிர் மிக்கலோ மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், இலங்கை அரசாங்கம் உள்நாட்டு பயங்கரவாத யுத்தத்தில் இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்திருக்கையில் ரஷ்யா மிகவும் அர்ப்பணிப்புடன் உதவியிருந்தது. யுத்தம் முடிவடைந்த பின்னரும் வடக்கு மற்றும் கிழக்கிற்கான மனிதாபிமான நடவடிக்கைகளையும் வழங்கி வந்தது. எவ்வாறாயினும் இலங்கைக்கான உதவிகளோ ராஜதந்திரோ உறவிலோ எவ்வித மாற்றமும் ஏற்படாமல் மேலும் வலுவான நிலையில் உள்ளது. தற்போது இலங்கை அரசாங்கம் எதிர்கொள்கின்ற அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து விடுபட ரஷ்யா உதவி செய்யும், குறிப்பாக நாட்டின் பொருளாதாரம் அபிவிருத்தி மற்றும் வடக்கிற்கான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தல் என்பவற்றில் முழு ஈடுபாடுடன் ரஷ்யா இலங்கைக்கு உதவி செய்யும். மக்கள் முழுக்குடியேற்றத்திற்கு சவாலாக அமைந்துள்ள மிதி வெடிகளை அகற்றுவதற்காக ரஷ்யா நவீன உபகரணங்களையும் வழங்கியுள்ளது என இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக, அரசாங்கம் பேச்சுவார்த்தையை கைவிட்டு கூட்டமைப்பினரை கைது செய்ய வேண்டும், ஜாத்திக ஹெலோரிமையவும் கோரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் அரசாங்கம் நடத்தி வரும் பேச்சுவார்த்தைகளை கடுமையாக எதிர்க்கும் அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான ஜாத்திக ஹெலோரிமைய இந்த பேச்சுவார்த்தைகளை உடனடியாக கைவிட்டு கூட்டமைப்பினரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. ஆயுத பிரிவினைவாதம் தோற்கடிக்கப்பட்டாலும் தமிழ் அரசியல் பிரிவினைவாதம் தொடர்வதாகவும் ஹெலோரிமைய தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஜாத்திக ஹெலோரிமையவின் மத்திய குழு உறுப்பினரும் ஊடக செயலாளருமான நிஷாந்த ஸ்ரீ வர்ணசிங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், கூட்டமைப்பினர் நாட்டின் இறையாண்மையை மீறி வெளிநாடுகளில் தனி தமிழீழத்துக்கான பிரசாரத்தை நடத்தி வருகின்றனர். இது இலங்கையின் அரசியலமைப்பை மீறும் செயலாகும். இவ்வாறானவர்களோடு அரசாங்கம் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதை கைவிட வேண்டும், மாறாக அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். ஆயுத ரீதியிலான தமிழீழ பிரிவினைவாதம் தோற்கடிக்கப்பட்டாலும் தமிழ் அரசியல் பிரிவினைவாதம் தற்போது முன்னெடுக்கப்படுகிறது. இதனை தோற்கடிப்பதை விடுத்து அரசாங்கம் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதை கடுமையாக
கடுமையாக எதிர்க்கிறோம். யுத்தம் முடிவடைந்து 2 வருடங்கள் கழிந்த பின்னர் தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் எத்தனை பேர் வடக்கில் முகழ்குடி அமர்த்தப்பட்டுள்ளனர் என்ற பட்டியலை முகழ்குடியேற்ற அமைச்சர் குணரத்ன வீரகோணும் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரனும் வெளியிட வேண்டும். வடக்கு கிழக்கில் யுத்தத்திற்கு முன் 270,000 சிங்கள மக்கள் கூடியிருந்தனர். முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு பிரதேசங்களில் விவசாயம் செய்தனர், பேக்கரிகளை நடத்தினர். இந்த பிரதேசங்களில் சிங்கள பாடசாலைகள் இயங்கி வந்தன, பௌத்த விகாரைகள் இருந்தன. சம்பந்தன், ஆனந்த சங்கரி போன்ற பழமையான அரசியல்வாதிகள் இதனை அறிவார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் மறந்து கொண்டு சிங்கள மக்கள் பலாத்காரமாக குடியேற்றப்படுவதாகவும் விகாரைகள் அமைக்கப்படுவதாகவும் தெரிவித்து உண்ணாவிரதமும் இருக்கின்றனர். காணி பதிவை எதிர்க்கின்றனர். இராணுவ முகாம்கள் அமைக்கப்படுவதை எதிர்க்கின்றனர். மீண்டும் தமிழர் தாயகம் தொடர்பாக பேச ஆரம்பித்துள்ளனர். இந்த செயற்பாடுகள் மீண்டும் தமிழ் மக்களை இனவாதத்திற்குள் தள்ளிவிட்டு அரசியல் இருப்பை பாதுகாப்பதாகும். நாட்டில் போதை வஸ்து பாவனை, பாதாள உலக கோஷ்டியினரின் செயற்பாடு, ஆயுத குழுக்களின் பாவனை என குற்ற செயல்கள் அதிகரித்து செல்கின்றன. இதனை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜாத்திக ஹெலோர்மேவின் மத்திய குழு உறுப்பினரும் ஊடக செயலாளருமான நிஷாந்த் ஸ்ரீ வர்ணசிங்க தெரிவித்துள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக கூட்டமைப்பு இலங்கையிற்கு பொறுப்பு கூறும் அமைப்பல்ல என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர்கள் ஏக பிரதிநிதிகள் இல்லை என்பதையும் இலங்கையர்களுக்கு பொறுப்பு கூறக்கூடிய அமைப்பு அல்ல என்பதனையும் நாம் தெளிவுபடுத்தியுள்ளோம் என அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான கேலிய ரம்புக்குள்ள தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் இருந்து கொண்டு நாட்டினது வளங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர்களின் ஏக பிரதிநிதிகள் இல்லை என்பதையும் இலங்கை பிரஜைகளுக்கு பொறுப்பு கூறக்கூடிய அமைப்பு இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐநாவின் செயலாளர் நாயகத்தை சந்திக்கவில்லை என்று அறிகிறேன். எனினும் சபையின் பிரதிநிதி ஒருவரை சந்திப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிகிறேன் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் கேலே ரம்புக்கல்ல மேலும் தெரிவித்துள்ளார். நாம் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையும் எடுத்துக்கொள்வோம். தினமணி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக பெட்ரோல் லீட்டருக்கு 1.80 ரூபாய் உயர்ந்தது என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லீட்டருக்கு 1.80 ரூபாய் உயர்ந்தது. வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் இது அமலுக்கு வந்தது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 72.68 ரூபாய் ஆகும். இந்த விலையானது நகருக்கு நகர் வேறுபடுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா பெட்ரோலிய எண்ணெய் விலை உயர்ந்தாலும் அமெரிக்க டாலருக்கு நிகராக ரூபாயின் மதிப்பு சரிந்தாலும் இந்த விலை உயர்வு அவசியமானது என அரசு துறை எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 2 மாதங்களில் பெட்ரோல் விலை உயர்த்தப்படுவது இது 2வது முறையாகும். செப்டம்பர் 16 லீட்டருக்கு 3.14 ரூபாய் உயர்த்தப்பட்டமை நினைவூட்டத்தக்கது எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை தவிர தினமணி பத்திரிகையின் இன்னொரு செய்தியாக கனிமொழிக்கு ஜாமீன் மறுப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டு வழக்கில் மாநிலங்கள் அவை திமுக உறுப்பினர் கனிமொழியும் வேறு 7 பேரும் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்களை தில்லி சிறப்பு CBI நீதிமன்ற நீதிபதி OP சைனி வியாழக்கிழமை நிராகரித்தார். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கில் நம்பிக்கை மோசடி செய்தது போன்ற தீவிரமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருப்பதால் ஜாமீன் வழங்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை கேள்விப்பட்டிராத வகையிலான இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் மிகவும் செல்வாக்கான பின்னணியை சேர்ந்தவர்களாக இருப்பதால் இவர்களை ஜாமீனில் விடுவிப்பதால் இந்த வழக்கின் சாட்சிகளும் இந்த ஒதுக்கீடு கிடைக்காமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தீங்கு விளைவிக்கப்படும் வாய்ப்பு இருப்பதால் இவர்களை காவலில் வைத்து வழக்கு விசாரணையை தொடர்வதே சரியாக இருக்கும் என்று கருதுவதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். வழக்கு விசாரணை முடிய எத்தனை காலமாகும் என்று சொல்ல முடியாது என்பதால் ஜாமீன் தர வேண்டும் என்ற வாதத்தை அவர் நிராகரித்தார். கனிமொழி பெண் என்பதால் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 437 பிரிவின் கீழ் ஜாமீன் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் ஏற்கவில்லை. மாநிலங்கள் அவை உறுப்பினராக இருக்கும் அளவுக்கு விவரமும் அரசியல் விழிப்புணர்வும் உள்ள அவரை பலவீனமான பெண்ணாக கருத இடமில்லை என நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். கனிமொழியுடன் சேர்ந்த ஏனைய 7 பேருக்குமான பிணை மனு குரலை நீதிபதி OP சைனி நிராகரித்துள்ளார். அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அமுதன். வணக்கம் நேயர்களே.